விளாத்திக்குளம் சுவாமிகளுக்கு பாகவதர் மேல அலாதியான பிரியம். பாகவதரனுடைய இசை ஞானத்தை விளாத்திக்குளம் சுவாமிகள் எப்போதும் மெச்சி போற்றுவர். ஒருமுறை சுவாமிகளும் பாகவதரும் திருச்சியிலேருந்து சென்னைக்கு கார்ல பயணமானாங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கார்னுடைய ஹார்ன் சத்தத்தையே ஸ்ருதியா வச்சுக்கிட்டு மாறி 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 ரெண்டு பேரும் பாடிக்கிட்டே வந்தாங்க. சென்னை வந்து அடைஞ்சப்போ நல்லா இருட்டுடுச்சு. இவ்வளோ இருட்டினதுக்கு அப்புறமா போக வேண்டாம், என்னுடைய பங்களாலேயே தங்கிடுங்க அப்படின்னு பாகவதர் சுவாமிகளை கேட்டுக்கிட்டார். சரின்னு எல்லாம் சேர்ந்து இரவு உணவு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா பாட்டு கச்சேரி தொடர்ந்து நடந்தது. விளாத்திக்குளம் சுவாமிகள் புன்னாகவராளி ராகத்தை எடுத்து கொடுக்க பாகவதர் தொடர்ந்து அதை அற்புதமாக ஆலாபனை செய்தார். கொஞ்ச நேரத்தில் அங்கே இருந்தவங்கள்லாம் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டாங்க. என்னன்னா ஒரு நல்ல பாம்பு படமெடுத்து அவங்க முன்னாடி வந்து நின்னுது. விளாத்திக்குளம் சுவாமிகள் மெய் சிலிர்த்தார். அடடா, எத்தனையோ கிராமங்களில் வயல்களும் புதர்களும் நிறைந்த இடங்களில் பாம்பு புழங்குற இடத்துல நான் புன்னாவிராளி பாடியிருக்கேன், ஒரு நாள் கூட ஒரு பாம்பு கூட வந்ததில்லை. இந்த சென்னை பட்டணத்தில் வீட்டுக்குள்ள பாகவதனுடைய புன்னாகவராளியை கேட்டு நல்ல பாம்பு படமெடுத்து நிற்குதுன்னா அவருடைய இசையின் மகிமை என்ன, அந்த இசை ஞானத்தினுடைய உன்னதம்தான் என்ன அப்படின்னு மெய் சிலிர்த்தார் விளாத்திக்குளம் சுவாமிகள். இப்போ நாம் பாகவதனுடைய ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு அவருடைய திரைப்பிரவேசம் பற்றி நாயகனே சிவகாமவல்லி மனோகரனே, தில்லையின் நாயகனே சிவகாமவல்லி மனோகரனே, என் நல்லல் பிணிகளர என் நல்லல் பிணிகளர என் நல்லல் பிணிகளர திருநாமம் சொல்ல உடல் சில நல்ல பிணிகள திருநாமம் சொல்ல உடல் சிலிருக்கும். கனக சபேஷன் கனக சபேஷன் திருநடம் காண விழுந்தேனே, கனக சபேஷன் திருநடம் காண விழுந்தேனே, கனவிலும் சடைய